ஹாய், ஹலோ, வெல்கம் டு இட்ஸ் மீ தினேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஷீட்டில் வந்து டூப்ளிகேட் என்ட்ரி வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எப்படி டூப்ளிகேட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கூகுள் ஷீட்டில், ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவில் எப்படி டூப்ளிகேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை எப்படி ஹைலைட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம். அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ என்ன பார்க்காதவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், ஓகேவா? ஸோ அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்படி டூப்ளிகேட் இருக்கா இல்லையாங்கிறத மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணும், ஓகேவா? ஆனால் இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணும்போதே வந்து அது டூப்ளிகேட்டாக இருந்தால் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும், அந்த இன்புட்டையே ரிஜெக்ட் பண்ணிடும், அது எடுத்துக்கவே எடுத்துக்காது. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம டேட்டா வேலிடேஷனோட ஹெல்ப் மூலிமா அந்த இதில் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா வேலிடேஷன்லாம் என்னன்னு தெரியல அப்படின்னா, அந்த ஆப்ஷன்ஸ் பற்றி வந்து ஒரு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கேன், ஒரு வீடியோ டியூட்டோரியல் போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் மறக்காமல் பார்த்துருங்க. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஃபார்முலா வந்து கவுண்ட் இஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றியும் போட்டிருக்கேன். ஸோ இந்த மூணு வீடியோஸையும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா தான் இப்போ நான் சொல்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும், ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு செல்ஸ், இப்படி ஒரு ரோ இருக்குது. ஸோ இதில் வந்து நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எம்ப்ளாயி ஐடி நேமோ இல்லை ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ தினேஷ், ராம், மணி, சுரேஷ், அப்படி ஒரு நேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த அஞ்சியும் வந்து இப்போ இதில் நாலு இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு கவுண்ட் இஃப்ஸ், அதான் நான் ஆல்ரெடி நான் அதில் போட்டிருக்கேன். இது என்ன பண்ணணும், இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து அந்த வீடியோவில் இருக்குது, போய் மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனால் இதை நான் ரேஞ்சாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து நான் ஏ டூ தான் கொடுக்க போகிறேன், ஓகேவா? ஸோ கமா ஏ டூ க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் நான் ஒன்றே ஒன்று பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்லில் மட்டும் நான் வந்து ஒரு சில செல்ஸை மட்டும் நான் லாக் பண்ண போகிறேன். இதை வந்து செல்லு சார் ரோ ப்ளஸ் காலம் ரெண்டையுமே லாக் பண்ணுறேன். ஸோ மீதி ரெண்டுலேயும் காலம் மட்டும் நான் லாக் பண்ணுறேன், ரோ வந்து லாக் பண்ணல, ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே கொடுக்குறேன், எனக்கு ஒன்றுன்னு வருது, ஓகேவா? ஸோ இதை அப்படியே நான் கீழே ட்ராக் பண்ணிடுறேன். ஸோ இங்கே திரும்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் கோபி அப்படின்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒன்று வரும். இப்போ நான் தினேஷ் திரும்ப டைப் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்ட் டூன்னு வருதா? ஸோ அதே மாதிரி இப்போ நான் திரும்ப தினேஷ் டைப் பண்ணேன் அப்படின்னா இது வந்து த்ரீன்னு வருது, இது ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இங்கே இந்த ஒன்னெல்லாம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, இது வந்து ஒரு டைம் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதே நீ திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது செகண்ட் டைம், ஸோ டூங்கிறது தினேஷ் வந்து செகண்ட் டைமாக இருக்குது. ஸோ த்ரீங்கிறது இது மூணாவது தினேஷ் இதில் இருக்குது, ஓகே? இது ரெண்டுமே வந்து டூப்ளிகேட் என்ட்ரி, ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நம்ம இப்போ இது பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா ஓகே, ஆனால் டேட்டா வேலிடேஷனில் வந்து கஸ்டம் ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு வந்து லாஜிக்கலாக தான் வேணும். ஸோ இதில் வந்து எனக்கு நம்பர்ஸில் ரிட்டர்ன் ஆகுது, 1, 2, 3 சொல்லி எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. எனக்கு அப்படி இல்லாமல் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸாக வரணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கிரேட்டர் தென் ஒன்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா இது ஃபால்ஸ் இல்லை, மோர் தென் ஒன் இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ இங்கே எங்கெங்கெல்லாம் ட்ரூ இருக்கோ, ஆமாம் இது மோர் தென் ஒன் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஓகேவா? ஸோ இப்போ ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ டேட்டா வேலிடேஷன் பார்த்தவங்களுக்கும் உங்களுக்கு புரியும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரூவாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த டேட்டா வேலிடேஷன் வந்து ஒர்க் ஆகும், ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட கண்டிஷன் வந்து என்ன ஆகணும்னா, இப்போ எதோ எதெல்லாம் டூப்ளிகேட்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபால்ஸாக வரணும், ஓகேவா? ஸோ அப்போ தான் ட்ரூவாக இருக்கிறதுக்கு மட்டும் எடுத்துக்கும், இன்புட் எடுத்துக்கும். ஸோ ஃபால்ஸாக இருக்கிறதுக்கு இன்புட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து இதெல்லாம் ஃபால்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஃபால்ஸ் எல்லாத்தையும் ட்ரூவாக மாற்ற போகிறோம். ஸோ இந்த ட்ரூ எல்லாத்தையும் ஃபால்ஸாக மாற்ற போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டூப்ளிகேட் என்ட்ரி வந்து இந்த இப்போ போட்டிருக்க இந்த ஃபார்முலா மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரூவாக தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம ஃபால்ஸுன்னு மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான், இங்கே நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு
என்ஓடி அப்படின்னு நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் கொடுத்து நான் என்டர் பண்ணுறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃபால்ஸ் எல்லாமே வந்து ட்ரூவாக மாறும், ட்ரூவெல்லாம் ஃபால்ஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த பிளாங்க்கும் வந்து ட்ரூன்னு மாறிடும். ஸோ அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, பிளாங்க்னா ட்ரூ இருந்தால் ஓகே. ஸோ இப்போ என்னோட இந்த இது எதுக்கு நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னா, இந்த ட்ரூவெல்லாம் விட்டுரும். ஸோ இங்கெங்கெல்லாம் ஃபால்ஸ்ன்னு இருக்கும், அதெல்லாம் நமக்கு டூப்ளிகேட் இல்லையா. ஸோ அந்த ஃபால்ஸை மட்டும் ரிஜெக்ட் பண்ணிடும். புரிஞ்சுதா? ஸோ ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ நான் ஜஸ்ட் இந்த ஃபார்முலா அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த ரோவை வந்து டிலீட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அந்த ரோவை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டா, டேட்டா வேலிடேஷன், இதில் போனீங்கன்னா அந்த ரேஞ்ச் ஆல்ரெடி செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் லிஸ்ட் ஃப்ரம் ரேஞ்சில் கஸ்டம் ஃபார்முலா. ஸோ இதோட ஒவ்வொரு ஆப்ஷனையும் வந்து அந்த டேட்டா வேலிடேஷன் வீடியோவில் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நான் இப்போ கஸ்டம் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் அந்த ஈக்குவல் டுவோட நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆன் இன்வாலிட் டேட்டாவில் வந்து எனக்கு ரிஜெக்ட் கொடுக்கணும். ஸோ ரிஜெக்ட் கொடுத்துட்டு எனக்கு யூசருக்கு என்ன சொல்லணும்னா, திஸ் இஸ் எ டூப்ளிகேட் என்ட்ரி அப்படின்னு சொல்லி எனக்கு வார்னிங் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய இதுக்கு போயிட்டு இப்போ எனக்கு இந்த இது எனக்கு தேவையில்லை. ஸோ பி எனக்கு தேவையில்லை, நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ தினேஷ் ராம் விக்னேஷ் சுரேஷ். இப்போ நான் திரும்ப தினேஷ் டைப் பண்ணேன் அப்படின்னா, டைப் பண்ணி என்ட்ரு பண்ணதுமே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ திஸ் இஸ் அ டூப்ளிகேட் என்ட்ரி. ஸோ அப்போனா இது வந்து டூப்ளிகேட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம். ஓகேவா? உங்களுக்கு இது வராது. ஸோ இது வந்து அந்த என்ட்ரியே வந்து உங்களுக்கு கேப்சர் ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் அ டூப்ளிகேட் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வராது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சுரேஷன் டைப் பண்ணுறேன் இன்னொரு வாட்டி, வரல. அதே இப்போ நான் இதில் இல்லாத பேர் ரமேஷ் அப்படின்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எடுத்துக்குது. ஸோ திரும்ப ராமன் டைப் பண்ணுறேன், எடுத்துக்கல. ஸோ திஸ் இஸ் அ டூப்ளிகேட் என்ட்ரி. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எம்டி செல்லில் கூட உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் என்ட்ரியாக தான் காட்டும். ஏன்னா நம்மளோட ஃபார்முலாவில் நீங்கள் ரிமைண்ட் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் ட்ரூவாக எடுத்துக்கும். ஸோ அதனால் இதை வந்து நமக்கு டூப்ளிகேட் என்ட்ரியாக காட்டும். ஸோ அது ஜஸ்ட் உங்களுக்கு காட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ட்ரு பண்ணப்போ தான் பிரச்சனை. ஸோ இதுதான் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாவது ஒரு டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஒரு பெரிய ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு பெரிய லாங் எம்ப்ளாயி லிஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போய் ஹைலைட் பண்ணுறது தான் அந்த வீடியோ, நான் முன்னாடி போட்ட வீடியோ. ஸோ அங்கே பார்த்து அங்கே போய் நீங்கள் மேனுவலாக ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ என்ட்ரு பண்ணிகிட்டே வரீங்க, ஆல்ரெடி அந்த நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது, அந்த நேம் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதே சமயம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி என்னோட அதர் வீடியோஸையும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சரி, என்னோடய எல்லா வீடியோ சரி. ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்கள். அதே மாதிரி இந்த அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து கூகுள் ஆப் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுலேயும் வந்து நிறையா இதை வந்து கூகுள் ஷீட்டில் இருந்து நம்ம டேட்டா வந்து எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். Wow.